வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். சன்னிதானத்தில் ஒரு விலை மாது மகாபிரிவா ஆசிர்வதிக்கிறார். அடுத்த நாள் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அதை பற்றினது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துறவு என்ற சொல்லுக்கு முழு பொருளாக வாழ்ந்து வரும் மகாசுவாமிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். ஊருக்கு வந்திருந்த அந்த புனிதர் அன்று ஒரு நாள் மட்டும்தான் அங்கு இருப்பார் என்று கேள்விப்பட்டதால் பக்த கோடிகள் அவரது தரிசனத்திற்காக வெளியே காத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் அவளும் அங்கு வந்தாள். குனிந்த தலை நிமிராமல் வந்தவள் ஒதுக்குப்புறமாய் ஒரு மூலையில் உட்கார்ந்தார். அதுவரை பேரமைதியுடன் இருந்த கூட்டத்தில் முணுமுணுப்புகள் ஆரம்பித்தன. என்ன தைரியம் பாரேன், இந்த இடத்தையாவது சனியன் விட்டு வச்சிடக் கூடாதா? காலி முத்திடுத்து, அதுக்கான அறிகுறிதான் இதெல்லாம். கூனி குறுகி உட்கார்ந்திருந்தவள் காதுகளில் இந்த விமர்சனங்கள் விழாமல் இல்லை. தான் இந்த இயேசுகளுக்கு பொருத்தமானவள் என்பதில் அவளுக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் அந்த மகானை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருந்ததால் அவரை தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் என்ற பேராவலில் வந்திருக்கிறாள். அதுவரை தன்னை யாரும் அங்கிருந்து அப்புறப்படுத்திவிடக் கூடாதென சகல தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டிருந்தாள். மகாசுவாமிகளின் நிழல் என கருதப்படும் சந்தானம் கூட்டத்தில் எழுந்த சலசலப்பை கவனித்தார். இதுவரை அமைதி காத்த பக்தர்கள் மத்தியில் திடீரென எழுந்த இந்த சலசலப்பு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டதன் அறிகுறி என அவருக்கு பட்டது. கூட்டத்தினரை அவர் கேள்விக்குறியோடு பார்க்க ஒருவர் அவர் அருகே வந்து அவளை கை காட்டி விளக்கினார். சிவசிவா! சந்தானம் தன் காதுகளை பொத்திக் கொண்டார். மகாசுவாமிகள் சன்னிதானத்தில் ஒரு விபச்சாரியா? இது என்ன சோதனை? அவளை எரித்து விடுவது போல் பார்த்தார். ஆனால் அவளோ குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருந்தாள். சந்தானத்தை பொறுத்தவரை தெய்வம் கூட மகாசுவாமிகளுக்கு அடுத்தபடிதான். எத்தனையோ போலிகளுக்கு மத்தியில் எந்த மாசம் தன்னை நெருங்க முடியாத நெருப்பாக வாழ்ந்து வரும் மகாசுவாமிகள் முன் இது போன்ற அசுத்தங்கள் வருவதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. அவளை எப்படி வெளியே அனுப்புவது என்று அவர் யோசித்து முடிவுக்கு வரும் முன்னே மகாசுவாமிகள் தியானம் முடிந்து வெளியே ஹாலிற்கு வந்துவிட்டார். பக்தர்கள் எழுந்து வரிசையானார்கள். அவளும் எழுந்து அந்த வரிசையின் கடைசியில் நின்றாள். சந்தானம் தீயில் நிற்பது போல் துடித்தார். எப்படியாவது அவளை உடனடியாக அனுப்பிவிட வேண்டும் என்று தீர்மானித்து அவர் முதலடி எடுத்து வைத்த போது மகாசுவாமிகள் தன் பார்வையாலேயே தடுத்து நிறுத்தினார். சந்தானம் வேறு வழி இல்லாமல் தவித்தபடி நின்றார். பக்தர்கள் ஒவ்வொருவரும் அந்த மகானிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசி வணங்கி பிரசாதம் வாங்கி கொண்டு நகர்ந்தார்கள். ஆனாலும் வெளியேறாமல் சிலர் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். எதையும் தன் ஞான திருஷ்டியால் அறியும் சக்தி படைத்த அந்த மகான் அவளிடம் என்ன சொல்லப் போகிறார்? அதை அறியத்தான் அவர்களுக்கு ஆவல். கடைசியில் அவளும் மகாசுவாமிகள் முன்பு வந்து நின்றாள். வந்ததிலிருந்து தலையை நிமிர்த்தாதவள் முதல் முறையாக தலையை நிமிர்த்தி அவரை பார்த்தாள். அவளை பற்றி அறியாதது ஒன்றுமில்லை என்று மகாசுவாமிகளின் கண்கள் சொல்லின. ஆனாலும் அந்த கண்களில் கருணை சிறிதும் குறைந்திருக்கவில்லை. மற்றவர்களைப் போல் வாய்விட்டு பேச அவளிடம் வார்த்தைகள் இருக்கவில்லை. கனத்த மனத்துடன் அவர் முன் மண்டியிட்டு அழுதாள். ஓரிரு நிமிடங்கள் கழித்து தன்னை சுதாரித்து கொண்டு எழுந்தாள். அவர் கையில் இருந்து பிரசாதம் வாங்கி கொண்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். வேடிக்கை பார்த்தவர்களுக்கு மிகவும் சப்பென்றாகிவிட்டது. அவர் ஞானி, அவருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் இவள் இந்த பாவத்தை சேர்த்து எந்த கங்கையில் கழுவுவாளோ என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டு கலைந்தார்கள். எல்லோரும் போகும் வரை காத்திருந்த சந்தானம் பின்பு மிகவும் வருத்தத்துடன் ஆரம்பித்தார். சுவாமி, அவள் தெரியும் சந்தானம், நீங்க மட்டும் தடுக்காமல் இருந்திருந்தால் நான் அவளை அப்போதே அனுப்பியிருப்பேன். அறியாமையால் தவறும் பாவமும் செய்வது, அதன் பலன்களை அனுபவிப்பது, தன் செயலுக்காக வருந்துவது, பின்பு திருந்துவது என்று இந்த நான்கு கட்டங்களும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் உண்டு சந்தானம். இதில் நீயும் நானும் கூட விதிவிலக்கில்லை. தவறுகளின் அளவுகளில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தவறோ பாவமோ செய்யாத அந்த தனிப்பெரும் குணம் பரம்பொருள் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு என்றார் மகாசுவாமிகள். அந்த பரம்பொருள் கூட மனித அவதாரம் எடுத்தபோது சில தவறுகள் செய்து விட்டதாய் இதிகாசங்கள் சொல்கின்றன. அப்படி இருக்கும் போது சாதாரண மனிதர்கள் எம்மாத்திரம் சந்தானம் என்றார் மகாசுவாமிகள். ஆனாலும் சந்தானத்திற்கு சமாதானமாகவில்லை. அவள் எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும் சுவாமி, அவள் இங்கே வந்து இந்த இடத்தின் புனிதத்தை ஏன் கெடுக்க வேண்டும்? மகாசுவாமிகள் புன்னகைத்தார். உனக்கு இங்கு வந்த மற்றவர்களின் சரித்திரம் தெரியாததால் நீ அவளை மட்டும் ஒருமைப்படுத்துகிறாய். இவளை விட அதிகம் பாவம் செய்தவர்களும் இங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் எப்படியே இருந்தாலும் இங்கு அவர்களை இன்று வரவழைத்த ஆன்மீக சக்தி என்றாவது ஒரு நாள் எல்லாவற்றையும் உணர வைக்கும். திருந்தும், அதற்காக பிரார்த்திப்பதும் ஆசி வழங்குவதும் மட்டுமே நம் கடமை. விமர்சிப்பதும் தீர்ப்பு சொல்லவும் நாம் யார் என்றார் மகாசுவாமிகள்.
மறுநாள் காலை சுவாமிகளை வழியனுப்ப நிறைய பக்தர்கள் வந்திருந்தார்கள். மகா சுவாமிகளின் விழிகள் ஒரு கணம் ஓரிடத்தில் நிலைத்து நின்றன. சந்தானமும் அவர் பார்வையை அங்கு திருப்பினார். தலையை மொட்டையடித்து கொண்டு உடலில் சிறு ஆபரணமும் இல்லாமல் தூய வெள்ளை சேலையால் முக்காடு போட்டுக்கொண்டு ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். உற்று பார்த்த பின்புதான் தெரிந்தது, அவள் நேற்று வந்தவள். இன்று அவள் தலை நிமிர்ந்திருந்தது. முகத்தில் அமைதியும் உறுதியும் தெரிந்தது. கை கூப்பி வணங்கி நின்றாள். நேற்று வந்தவர்களில் யாரும் இவ்வளவு சீக்கிரம் மாறவில்லை சந்தானம் என்று புன்னகையுடன் சொல்லி மகா சுவாமிகள் கையை உயர்த்தி எல்லோருக்கும் ஆசிகள் வழங்கிவிட்டு காரில் ஏறினார். கண்கள் கலங்க தன் இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி அவள் இருந்த திக்கை நோக்கி கூப்பி விட்டு காரில் ஏறிய சந்தானம் என்னை மன்னிச்சிடுமா என்று முணுமுணுத்தது மகா சுவாமிகளுக்கு மட்டும்தான் கேட்டது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.